வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவு இந்தோனேஷியா பாலியிலிருந்து உங்களுக்காக இந்த பதிவினை அர்ப்பணிக்கிறேன். நேயர்களே, நிஃப்டி போன வாரம் பார்த்தோன்னாக்க அதாவது ஒரு பெயின்ஃபுல் வீக் என்றே சொல்லலாம். காரணம், அந்த ஒரு மாதத்தினுடைய ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, 18,200 17,800 அந்த லெவல்லே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது வந்து போன வாரம் உடைந்தது என்று சொல்லலாம். உடைந்ததற்கு முக்கிய காரணம், அதானி குழுமத்தின் பங்குகள் எல்லாம் ப்ளீட் ஆனது தான் முக்கிய காரணம். ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து நம்மளுடைய நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டினுடைய சப்போர்ட்டையும் உடைய வைத்தது என்று சொல்லலாம். அதுபோல் இரண்டாவது காரணம், எஃப்ஐயினுடைய அயராது செல்லிங், இடைவிடாமல் சரி விற்றுக்கொண்டே இருந்தார்கள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 24,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஜனவரி மாதத்தில் இதுவரையிலையும் விற்றுக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதானி குழுமத்தினுடைய எஃபிஓ 20,000 கோடி, அது வந்து இப்போ பிலோ பாரில் இருக்குது. நான் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 3,112, இப்போ வந்து 2,762 ரூபாயில் வணிகம் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் அது வந்து பார்த்தோன்னாக்க பிலோ ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல நாம் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க வேண்டும் என்று கம்பெனியும் சரி செபியும் சரி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஆஃபர் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலாம், அதுபோல் டைமும் சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. இரண்டாவது, சிமெண்ட் செக்டருடைய ரிசல்ட்ஸும் சுமாராக இருக்கிறதுனால அந்த துறையிலும் ஒரு செல்லிங் வந்துள்ளது என்று சொல்லலாம். இப்பொழுது நாம் மிக முக்கியமாக அடுத்த வாரத்தை பற்றி பார்ப்போம். வரும் வாரம் பார்த்தோன்னாக்க நமது சந்தைகள் வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் ரெண்டு இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுடைய யூனியன் பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி, அதே மாதிரி 31ஆம் தேதி அன்னைக்கு எக்கனாமிக் சர்வேயும் இருக்குது. ரெண்டாவது, அதே நாளில் யூஎஸ்னுடைய எஃப்ஓஎம்சி மீட்டினுடைய அவுட்கமும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு பெரிய ஒரு, நம்ம போன வாரமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். மேலும் நிறைய பல கம்பெனிகள் Q3 ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது, அதுவும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மந்த்லி ஆட்டோ சேல்ஸ், அதுமாரி மேக்ரோ எக்கனாமிக் நம்பர்ஸ் அங்கே யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஒரு முக்கிய ஒரு தகவல்கள் வரும்பொழுது அதற்கு திறந்தபொருள் சந்தைகளில் வந்து சாதமாக அந்தந்த துறைகள் இருக்கக்கூடும். ஆட்டோமொபைல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. நிறைய சாதகமான விஷயங்களை வரக்கூடிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோன்னாக்கா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதை கூர்ந்து கவனித்து கொண்டு இதன்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வாரத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு ஜாக்பாட் எல்லாருமே அடிக்க முடியும். என்னென்னா, நம்ம இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறது 18,200 இருந்து 17,800. ஸோ இந்த ரேஞ்சு இதிலிருந்து கீழே விழுந்திருப்பது பார்த்தோன்னா ஒரு நல்ல அறிகுறி அல்லதான். ஸோ இது ஏன் அப்படி விழுந்தது அந்த அறிகுறியை பார்த்தோன்னா 2-3 இன்சிடென்ட்ஸ் மேலேயே சொல்லியிருக்கேன், அதனால் விழுந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோன்னா 17,425 ஒரு இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 200-day moving average சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 17,300. ஸோ அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட் என்று கூறுவோம். இந்த கிரிட்டிக்கல் சப்போர்ட்டில் தான் புல்லுனுடைய ஆதிக்கம் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல, அதாவது ஒரு அணைய, ஒரு தண்ணி வரும்போது ஒரு அணையை போட்டு தடுப்பாங்கள்ல, அதுமாரி அந்த விழுறதை வந்து தடுக்கிறது வந்து 17,300 இருக்கக்கூடும். ஸோ அதுலேருந்து ஒரு ஒரு ஜம்ப் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 800 புள்ளிகள் வரை சந்தைகள் மேலே எழும்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா அது வந்து 100-day moving average கீழே விழுந்திருக்கு. டெசிசிவ்லி வந்து அந்த 40,000 வந்து ஒரு இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுமாரி சைக்கலாஜிக்கல் ஒரு சப்போர்ட்னே சொல்லலாம் அதையும் கூட. அதுமாரி 200-day moving average 39,000. ஸோ அதனால் அதுவும் வந்து ஒரு 39,000 பேங்க் நிஃப்டிக்கு ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட்டு. அதுமாரி அதில் சப்போஸ் அந்த 39,000 வந்ததுன்னா பேங்க் நிஃப்டி அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ அதனால் இந்த நம்மளுடைய டேட்டாவை வைத்து பார்க்கும் பொழுது, டெரிவேட்டிவ்ஸில் பார்க்கும் பொழுது, அந்த ஓவர்சோல்டு பொசிஷன் வந்து அதிகமாக இருக்கிறது அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷனில். அதாவது
ஷார்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட எஃப்ஐஏ பார்த்தீங்கன்னா 75% வந்து நிஃப்டி ஃப்யூச்சரில் ஷார்ட்டில் இருந்துகிட்ருக்காங்க. மேலும் புட்கால் ரேஷியோவை பார்க்கும்பொழுது 0.74 ஆக இருக்கிறது. அதனால் வரக்கூடிய வாரத்தில் ஷார்ட் கவரிங் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதே சமயத்தில் மேலே கூறிய விஷயங்கள் வரும்பொழுது அதற்கு தகுந்தவர்கள் மார்க்கெட்டில் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக வந்து மைண்டில் ஏற்றிட்டீங்கன்னா நீங்கள் அந்தந்த லெவலில் வந்து அருமையாக உங்களால் மார்க்கெட்டில் ஜாக்பாட் சம்பாதிக்க முடியும். ஏன்னா வர வாரம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான வாரம் என்று சொல்லலாம். திங்கட்கிழமை அன்று வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்காக நான் பாலியில் இருந்து கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.